Tamasa.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தியில ஷமிதாப் திரைப்படம், தனுஷ், அமிதாப் பச்சன், அக்ஷரா இவங்களோட நடிப்புல எப்ப வெளியாகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற பாட்டெல்லாம் செம்ம ஹிட், அதுவும் இசை நானே இளையராஜா மியூசிக்ல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையும் கூடவே இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படின்றதா முக்கியமான விஷயம். இப்ப ஷமிதாப் திரைப்படத்துக்கும் ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் பால்கி வந்து ரஜினியோட வாழ்க்கைய வரலாறு தான் இந்த படத்துல கதையா வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பிரச்சனை உருவாயிருக்கு. என்ன அப்படின்னு பாக்கீங்களா, இந்த படத்தோட கதை ஓரளவு என்ன அப்படின்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறவர் தான் கதாநாயகன், அதாவது தனுஷ். ரொம்ப ஏழ்மையா இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பஸ் கண்டக்டரா மாறுறாரு. பஸ் கண்டக்டரா இருக்கிறவர் வந்து ஒரு பெரியவரோட உதவியால மேல மேல முன்னேறி ஒரு நல்ல லெவலுக்கு வராரு. இதுதான் இந்த படத்தோட கதை. நார்மலா பாத்தீங்கன்னா ரஜினி அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். படத்துல நடிக்கிறதுக்கு வர முன்னாடி பெங்களூர்ல ஒரு பஸ் இதுல வந்து கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் டைரக்டர் மூலமா அந்த நடிப்பு இதுக்கு வந்து அவர் பெரிய நடிகரானார் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் அந்த படத்துல அப்படியே இருக்கே, ஒருவேளை ரஜினி அவரோட வாழ்க்கை வரலாறு தான் அப்படியே எடுத்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. எப்படியும் இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்து படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் .com தொடர்ந்து பாருங்க.